Praise the Lord. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நேரடியாக நம்ம தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றாலும் ஆன்லைன் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத நாங்கள் பார்க்குற போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு சேர்ந்து ஆராதனை செய்யுங்கள். உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுங்கள். இந்த இடத்துல தேவனை தொழுது கொண்டாலும் அங்கே அவர் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இத்தனை நாட்கள் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். இனிமேலும் அவர் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த விசுவாசத்தோடு நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்திலையும் கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளப் போகிறோம். எல்லா கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேவனை உயர்த்தலாமாம். ஓ வி தேங்க் யூ ஜீசஸ், எங்கள் மாத்தியே உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். கேட்கலாமா? எங்கள் மாத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆராதனை உமக்கே சொல்லுங்க, உயர்த்துவோம். ஆராதனை உமக்கே கடந்த நாட்கள் காத்திரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா, இத்தனை நாட்கள் எங்களை காத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் நாங்கள் திடன் கொள்ளும்படியாய் எங்களோடு நீ இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறது போல, கர்த்தர் எங்களுக்கு மெய்ப்பராய் இருக்கிறதற்காக, பர்சனலாக எங்களுக்குன்னு மெய்ப்பராய் இருக்கிறதற்காக, எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தும்படியாய் எங்களோடு நீ இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் காத்து வந்த தெய்வம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, மனதார நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நல்லவர் என்று சொல்லி உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலையும் அதிகாலை நேரத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்து கொண்டு வாழ நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்மோடு உறவுல வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பாடல்கள் மூலமாக எங்கள் விசுவாசத்தை நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை ஆராதிக்க, உம்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அதே போல் அப்பா, தேவனுடைய செய்தியின் மூலமாக எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, வாக்குத்தத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்படியாக வாழ வேண்டும் என்று கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எங்களுக்கு என்ன கண்டிப்பையோ அதையும் சொல்லும்படியாய் கேட்கிறோம். உங்கள்கிட்ட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஒரு பாடல், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது என்று சொல்லி ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தரை உயர்த்த போகிறோம். நம்ம எல்லாம் பாடி தேவனை உயர்த்தலாமா? அவர் கோபம் கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார், அவர் கடிந்து கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவரை சார்ந்து கொண்டு இந்த பாடலை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா என் இயேசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாது, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா என்
ஏசையா கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா கோபம் கொள்வதில்லை கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர் என்மே கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர் பாவங்களை மன்னித்தீர் அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை பாவங்களை மன்னித்தீர் அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை இயேசு எனக்காய் பலியானதனால் இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா என் இயேசையாவும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா மலைகள் விலகினாலும் சொல்லலாமா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா என் இயேசையாவும் கிருபை விலகாதையா சொல்லுங்க கிருபை விலகாதையா நீதியினால் ஸ்திரப்படுவேன் நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன் கொடுமைக்கு நான் தூரமாவேன் நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன் கொடுமைக்கு நான் தூரமாவேன் பயமில்லாதிருப்பேன் திகிலுக்கு தூரமாவே பயமில்லாதிருப்பேன் திகிலுக்கு தூரமாவே எதுவும் என்னை அணுகுவதில்லை எதுவும் என்னை அணுகுவதில்லை கிருபை விலகாது கிருபை சொல்லுங்க சொல்லுங்க ஏசையா கிருபை விலகாதையா என் ஏசையாவும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா எனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று ஆணையிட்டீர் எனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று ஆணையிட்டீர் எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர் சொல்லலாமா குற்றப்படும்படி செய்திடுவீர் கிருபை விலகாது சொல்லுங்க சத்தமாய் கிருபை விலகாதையா ஏசையா கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது மலைகள் விலகினாலும் கிருபை விலகாது கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா என் இயேசையா கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா ஆமென் நம்ம மறுபடியும் இந்த இதில் சரணத்தை பாடப்போகிறோம் நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன் கொடுமைக்கு நான் தூரமாவேன் ஆமென் ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார் தேவன் தன்னையே மோசையின் இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ சொல்லுகிறார் தேவனை பற்றி அவரே சொல்லுகிறப்போ சொல்லுகிறார்
நான் மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் நியாயத்தை விசாரிக்கிற தேவன் என்று சொல்கிறார். நான் சிறு வயதில் அதை நினைத்து பயப்படுவது வழக்கம். அதை நினைத்து நான் யோசிச்சுக்கொண்டே இருப்பேன். மூணாவது நாலாவது தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கிறார், எவ்வளவு ஒரு நீதி உள்ள தெய்வம் என்று சொல்லி அதை நினைத்து நான் ஒருமாய் பயத்தோடு இருப்பேன். ஆனால் அதற்கடுத்து அந்த வசனங்களை திருப்பி திருப்பி நம்ம வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுவார், ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இரக்கம் பாராட்டுவேன் என்று சொல்லுவார். அநேக நேரத்தில் நம்மளுமே ஆண்டவர் கண்டிக்கிற காரியங்களை பார்த்து அதை பார்த்து மாத்திரம் நம்ம தேவனை கணக்கு போடுகிறோமே ஒழிய தேவன் செய்கிற நன்மையை நம்ம நினைக்க வேண்டும், தேவன் செய்கிற இரக்கத்தை நினைக்க வேண்டும். இந்த காலங்கள் கொடூரமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் காப்பாற்றியிருக்கிறார் இல்லையா, உங்களையும் என்னை வழிநடத்தி இருக்கிறார் இல்லையா, நம்ம வீட்டில் நம்மளுடைய குடும்பத்தை ஆண்டவர் போஷிக்கிறவராக இருக்கிறாரா இல்லையா. உலகத்தில் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய நீதியினால, இயேசுடைய பிள்ளைகள் என்ற அந்த ஒரு ஸ்தானத்தினால, அந்த ஒரு அதிகாரத்தினால நம்ம ஸ்திரப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா. எனவே நம்ம விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடலாம், இன்னும் நான் நீதியினாலே ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன், நானும் என் குடும்பமும் கொடுமைக்கு தூரமாகும், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், எதுவும் என்னை அணுகுவதில்லை. சொல்லுங்க, எதுவுமே என்னை அணுகுவதில்லை, எதுவுமே என்னை அணுகுவதில்லை, எதுவுமே எனக்கு அணுகுவதில்லை, தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமேன். எதுனாலும் தேவனை தாண்டி தான் நம்மகிட்ட வரணும். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஆண்டவருடைய வேலிக்குள்ளே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எதுவும் வராது. ஆமேன். விசுவாசத்தோடு மறுபடியும் இந்த சரணத்தை பாடலாமா, நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன், நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை, மறுபடியும் எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. மறுபடியும் உங்க தலை மேல கை வைத்து சொல்லலாமா, எதுவுமே என்னை அணுகாது. உங்க குழந்தைகள் இருந்தாங்கன்னா உங்க குழந்தைங்க மேல கழுத்தை வைத்துக் கொள்ளுங்க. உங்க குடும்பத்துல ஒவ்வொருவரையும் நினைத்து சொல்லுங்க, எதுவும் என்னை அணுகுவதில்லை என்று சொல்லி மறுபடியும் இந்த சரணத்தை பாடப்போகிறோம். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன் என்று சொல்லி. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன், நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, என் இயேசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிட்டாலும், மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிட்டாலும், கிருபை விலகாது சமாதானம் நிலை பெறாது, மலைகள் விலகினாலும் கிருபை, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, என் இயேசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை ஒருபோதும் விலகாததாக இருக்கிறது. ஆமென். கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே தேவனை எழும்பி நின்று நம்ம ஆராதிக்க போகிறோம். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம்ம அப்படியே தேவனை ஆராதிக்க போகிறோம்.
இந்த நாளில் நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா நினைத்து கொள்ள வேண்டும். நான் ஸ்பெஷல், நீங்கள் ஸ்பெஷல், நீங்களும் நானும் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மற்ற காரியங்கள் மற்றவர்களுக்கு எப்படியாக இருந்தாலும் உங்கள் மேலே தேவனுடைய கண் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். ஐயோ, இந்த உலகம், இந்த சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கிறது, என்ன செய்கிற போகிறோன்னு தெரியலையே, ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற புறஜாதிகளோடு மற்ற நபர்களோடு நீங்கள் அதே தரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்களும் நானும் தேவனுக்கு விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கழுவப்பட்டதுனால தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிட வேண்டும், சுதந்திரத்துக்கொள்ள வேண்டும். எப்படினாலும் தேவன் நமக்கு பாதுகாவலனாக இருக்கிறார். அவருடைய நாம மகிமைக்காக நம்ம பயன்படுத்த போகிறார். எனவே இந்த விசுவாசத்தோடு நம்ம இந்த பாடலை பாடலாம். ஆண்டவரை அப்படியே மகிமைப்படுத்தி நம்ம ஆராதனையை செய்யலாம். இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று விசுவாசத்தோடு, மலைகள் விலகினாலும் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். போலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சொல்லுங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அறிக்கையிடலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அறிக்கையிடுங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர் சொல்லலாமா? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் சொல்லுங்க, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா நீசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். நாமத்தை உயர்த்துங்க. என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் எஸ், பர்வதங்கள் விலகி போனாலும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. அவரை உயர்த்துங்க. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. உன் நாமம் உயரணும், உன் நாமம் உயரணுமே.
அது உலகெங்கும் பரவணுமே உயர்த்தலாமா உம் நாமம் உயரணுமே எஸ் லார்ட் அது உலகெங்கும் பரவணுமே தகப்பனே தகப்பனே தந்தையே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை ஆராதனை தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன ஏற்ற வேளையில் உணவளித்து ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவீர் சொல்லுங்க ஏற்ற வேளையில் உணவளித்து என் ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவீர் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே எஸ் லார்ட் தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றீர் உங்க அருகில் ஆண்டவர் இருக்கிறார் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றீர் கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவீர் விருப்பம் நிறைவேற்றுவீர் என் கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவீர் விருப்பம் நிறைவேற்றுவீர் உங்க நாமம் உயரணும் பா நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே தகப்பனே தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை கரங்களை தட்டி கரங்களை ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் நீர் நல்லவர் நீர் நல்லவர் முடிவு பரியந்த எங்களை நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறேன் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் அவரை உயர்த்துங்க உயர்த்துங்க என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து யாக்கோபு அவன் மறுபடியும் அவன் சகோதரனை சந்திக்க வேண்டிய நேரத்தில் அவன் யாப்போக்கு நதிக்கரையில் எல்லாவற்றையும் அனுப்பி விட்டுட்டு அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான் அது வரைக்கும் அவனுடைய ட்ரிக்ஸை வச்சு அவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டே வந்தான் அவனுடைய திறமைகளின் முடிவில் அவன் வந்து நிற்கிற போது அவனுடைய தந்திரங்களின் முடிவில் வந்து நிற்கிறான் இப்போ இதுக்கு மிஞ்சி அவன் வந்து செய்கிறதுக்கு எந்த விதமான ட்ரிக்கும் கிடையாது எந்த விதத்தில் ஏமாற்ற முடியாது எதையும் செய்ய முடியாது அவன் கட்டாயம் அவனுடைய கடந்த காலம் அந்த காரியத்தை அவன் செய்த துரோகத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வருகிறான் அவனுடைய திறமைகளின் முடிவில் நிற்கிறான் அவனுடைய தந்திரங்களின் முடிவில் நிற்கிறான் அவனுடைய சுய பலத்தின் முடிவில் நிற்கிறான் இப்போ யாப்போக்கு நதிக்கரையில் தேவனை நோக்கி பார்க்கிறான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விடேன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் இதே போல இருக்கலாம் ஆண்டவரே இனிமேல் என் திறமை என்னுடைய சுய பலம்னு சொல்ல ஒன்றுமே இல்லைப்பா எனவே ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லாமா நூற்றுக்கு நூறு நான் உண்மையே நம்பியிருக்கேன் அற்புதம் செய்திடுங்க மனுஷர்கள் முன்பாக ஆண்டவரே உண்மை நம்பி வந்த நான்
தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க என்று சொல்லி கடைசி அதை பாடி ஆராதனை செய்து முடிக்க போகிறோம். நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திருங்க அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. மனுஷர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்துங்க ஆண்டவரே, செய்திடுங்கப்பா உயர்த்தி வச்சிடுங்க. மறுபடியும் மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, கடைசியாக உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், முழு நம்பிக்கை நீங்க தான். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, திறமைன்னு சொல்ல ஒண்ணும் இல்ல, உம்மை தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தை ஆராதனையில ஆண்டவரே உங்களை நாங்க நம்பி இருக்கிறோம், உங்களை நாங்க சார்ந்து இருக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரே அதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காலத்துல உம்மையே சார்ந்து இருக்கிறோம். நீர் எங்களை நடத்து, இவ்வளவு நேரம் நம்ம பாடி ஆராதனை செய்தோம். கடந்த 3 மாதங்களும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறார். கடந்த மாதத்திலையும் நம்மை காப்பாற்றின அதை நினைத்து ஸ்தோத்திரிப்போமா. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இறக்கும் நிறைந்த தகப்பனே, சர்வ வல்லவரே, பெரியவரே, எங்களை நீர் காப்பாற்றி வந்ததுக்காக நன்றி சுவாமி. எங்களை பிழைக்க செய்ததுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. மே மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக நன்றி. உம்முடைய தயவும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய கருணையும் எங்களுக்கும் எங்கள் வீட்டார் யாவருக்கும் எங்கள் சபையாருக்கும் எங்கள் ஊழியர்களுக்கும் வெளிப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி பலிகளை உமக்கு செலுத்துகிறோம். இப்போதும் இந்த புதிய மாதத்தில் இந்த ஜூன் மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்கள் ஆவியிலே பலன் கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க இந்த ஜூன் மாதத்திலேயும் நம்ம விதமாய் வாக்குத்தத்த ஆராதனை ஆன்லைன்ல வரும்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மை கர்த்தர் எந்த பாதையில் கொண்டு போனாலும் அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அநேக காரியங்களிலே கர்த்தர் நம்மை பழக்கப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே இதை உணர்ந்து கொள்வோம். இந்த மாதத்துக்கும் நம்ம வாக்குத்தத்தமாக ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு வசனத்தின் அடிப்படையில் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்று இருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்துக்கு நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49:3 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49:3 வாசிக்க கேட்போம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தின் மையத்திலே கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம வாக்குத்தத்தமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். அன்று இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையைப் போல இன்றும் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நான் உன்னில் மகிமைப்படுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்தில் நம்ம லாக்டவுனில் இருந்தாலும் கர்த்தர் நம்மிலே மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. உங்களிலும் என்னிலும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்முடைய தேசத்திலும் அகில உலகத்திலையும் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. அதுதான் நமக்கு இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நீங்கள் எல்லாரும் அதை உணர்ந்து கொள்ளுங்க, நம்மில் கர்த்தர் மகிமைப்படுவார். எல்லாரும் நான் சொல்கிறதை என் பின்னால் திரும்ப சொல்லுங்க, என்னில் கர்த்தர்
महिमेंगे नम्बर कतर नमक वाक प्रियमान देवे पिगले यात्रा पदना अधिकार नाला वसन वसी पार्टी अलप्रार्यते यात्रा पदना अधिकार नाला वसन वासी केपम आगे पार्वन पड़ी नान हृदय कठिन पड़ी नाने कर्तर एगिप्तियर अड़ी पार्वन एल राणाल महिम पड़वेन अड़े पारवय कठिन पड़ी அவங்க பின்பற்றும்படி அவங்களை துரத்தும்படி செய்தார். ஆனா அங்க ஆண்டவர் என்ன சொல்றார்னா நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இக்கட்டு நெருக்கம் ஆனா அதை வந்து கர்த்தர் எதுக்கு பயன்படுத்துறார்னா தம்முடைய நாமம் மகிமைப்பட பயன்படுத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த லாக் டவுன் நாட்களிலேயும் கர்த்தர் எல்லாத்திலேயும் அவர் மகிமைப்படுவார். மகிமைப்படுறதுக்காக தான் இதெல்லாம் நடத்துகிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். இந்த மே மாதத்தை தாண்டி ஜூன் மாதத்துக்கு வந்தோம். நமக்கு லாக் டவுன்லாம் ரிலீஸ் ஆகும், எல்லாம் நல்லா ஃப்ரீயாகவும் நினைச்சோம். ஆனாலும் இந்த வியாதி தொடர்கிறது. அதனால அரசு அறிவிப்பு நமக்கு இன்னும் இதை தொடரும்படி இருக்கிறது. ஆனாலும் எல்லாத்திலையும் கர்த்தர் மகிமைப்படுவார். அதுதான் நினைக்கணும். இந்த பகுதியில் தொடர்ந்து நான் பார்க்கும்போது நம்ம அங்கே பதினாலாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இருதயத்தை கடினப்படுத்தி ராணுவ பின்னால துரத்தப்படுகிறது, துரத்தி வருகிறது. ஆனா கர்த்தர் அதுல ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. என்னன்னா அவங்க எல்லாரும் துரத்தி வரட்டும், எல்லாம் நடக்கட்டும், ஆனா ஒரு நேரம் வரும், அப்ப எல்லாத்தையும் சப்ஜெக்டா அழிச்சு எல்லாத்தையும் முடிச்சு அதனால நானே கர்த்தர் என்று எகிப்தியர் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக நான் மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார். அந்த இடத்துல நீங்க பாருங்க, நான் இராணுவங்களாலும் எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் சொல்லுகிறாரு. அடுத்து இங்கே குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது என்று சொல்கிறார். எகிப்தியர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்படித்தான் நம்முடைய இந்தியாவிலேயும் உலகத்திலையும் இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஆண்டவர் வருகைக்கு முன்பாகவும் உலகத்தின் முடிவுக்கும் உரிய அடையாளங்கள் என்னன்னு கேட்டபோது என்ன சொன்னாரோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஜனங்கள் நம்புகிறாங்களையோ நம்மளையோ, விசுவாசிகள் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளையோ, அதிகாரிகள் பிரபுக்கள் அதை அங்கீகரிக்கிறார்களோ அங்கீகரிக்கலையோ, ஆனால் எல்லாத்தையும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாக மகிமைப்படுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நமக்கு ஏன் இந்த சூழ்நிலை இன்னும் தொடருது, இன்னும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அதை தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் நடத்துவார். நீங்கள் லேவியராகம புஸ்தகம் நீங்கள் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலேருந்து மூன்றாம் வசனம் வரைக்கும் படிங்க. லேவியராகமம் பத்தாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். பாத்தீங்களா, இங்கே ஒரு மரணம் சம்பவிக்கிறது. யாருடைய மரணம்? ஆரோனுடைய பிள்ளைகள் நாதாபும் அபியும் அவங்க மரித்த போது அந்த மரணத்திலையும் கர்த்தர் மகிமைப்படுகிறார்.
நான் உங்களுக்கு சொல்லுகிற முக்கியமான காரியம் என்னென்னா, ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக என்னிடத்தில் சேர்கிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன்னு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சு தான் அந்த காரியத்திலே அந்த சம்பவம் நடக்க வைக்கிறார். ஒருவேளை ஆரோனுக்கு மிகவும் வருத்தமாகத்தான் இருந்திருக்கும். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆரோன் அமைதியாக பேசாமல் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மகிமைப்படும்படியாகத்தான் ஒவ்வொரு சம்பவமும் நடக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அவருடைய மகிமைக்கு ஏதுவாகவே ஒவ்வொரு காரியங்களையும் நிகழ்த்துகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அங்கே 3-ம் வசனத்தை 4-ம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். பாருங்க இந்த இடத்துல என்னன்னா, இந்த யோவான் 11-ம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிற காரியம் யாருன்னா, லாசருவை பற்றி பெத்தானியாவிலே குடியிருந்த மார்த்தாலும் மரியாளும் இயேசுவிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள். இயேசுவிடத்துல நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அங்கே ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம், ஒரு விதமான சோதனை இயேசுவிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள். என்ன நடக்கிறது தொடர்ந்து வாசிப்போம். இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். பாத்தீங்களா, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இதனால மகிமைப்படுவார் என்று வர்றதுக்கு முதலே இயேசு சொல்லிட்டார், அங்கேயே சொல்லிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் மகிமைப்படும்படியாக அதை அனுமதிக்கிறார். அதை நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், வருமானங்கள் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப கஷ்டத்தின் மேலே கஷ்டம், நாள் நெருங்க நெருங்க நீங்கள் சேமித்தவைகள்லாம் குறைந்து கொண்டு இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் திட்டங்கள்லாம் மாறிக்கொண்டு இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாம் ஆண்டவர் மகிமைக்கு ஏதுவாய் நடத்துவார். இயேசு சொன்னது போலவே அந்த காரியங்களின் முடிவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மகிமைப்பட்டார். நமக்கெல்லாம் தெரியும், லாசருவை அவர் 3வது நாள் முடிஞ்சு வந்து அவனை உயிரோடு எழுப்பி கடைசி கர்த்தர் அதில் மகிமைப்பட்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல் நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 21-ம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 21-ம் அதிகாரம் 18-ம் வசனம் 19-ம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ இள வயதுள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு, பாருங்க பேதுருவிடத்தில் இயேசு இதை சொல்லுகிறார், உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய் நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். ஆமே. பாருங்க, பேதுருடைய முடிவை பற்றி இயேசு இங்கே சொல்லுகிறார். பேதுருடைய முடிவு எப்படி இருக்க போகிறது? அவன் அப்பத்தான் ஊழியத்துக்கு அழைக்கிறார், நீ ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். அப்ப சொன்ன உடனே அவனுடைய காரியத்தெல்லாம் சொல்றார், இன்னும் விதமாய் மறிப்பான், அவன் மரணத்தினால தேவனை மகிமைப்படுத்துவான் என்று இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவன் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது. இந்த மாதத்திலையும் கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவார். நீங்கள் இதெல்லாம் வச்சு யோசிச்சுக்கிட்டு ஐயோ நமக்கு என்ன நடத்துமோ எது நடத்துமோன்னு பயந்துடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுவதற்கு நல்ல காரியங்களை செய்வார். நீங்கள் அதை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தார். எப்படி மகிமை அடைந்தார்? நீங்கள் யோவான் 2வது அதிகாரம்
अंद्राचरसमेंदी பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மனவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அல்லேலூயா பாத்தீங்களா இங்கே குறைவை நிறைவாக்கி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அந்த குறைவு வந்ததின் நோக்கம் என்ன இயேசு மகிமைப்பட வேண்டும் என்றுதான் இப்போயும் இந்த நாட்களிலே நீங்க எல்லாரும் குவாரண்டைன் இதிலேயே தனித்தனியாக இருக்கிறீர்கள் உங்களுடைய தேவைகள் இருக்கும் அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார் சமீபத்திலே நம்முடைய சபையிலே அடிக்கடி ஃபோன் பண்ணி கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார் என்று சொல்கிறார்கள் அது மட்டும் இல்ல முன்னால இருந்ததை விட இப்ப தான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க இப்ப தான் நல்லா சாப்பிடுறோம்ன்றாங்க ஒரு சில குடும்பங்கள்ல இப்ப தான் நல்லா சந்தோஷமா இருக்கும்ன்றாங்க இப்ப தான் எங்க கணவர் என்னோட அன்பா பேசுறாரு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இவையெல்லாம் தேவ நாம மகிமைக்காகவே நம்முடைய ஆண்டவர் தம்முடைய நாமத்தை நம் மூலமாய் மகிமைப்படுத்துவார் கடைசியாக ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன் செய்தியை முடிக்கிறேன் நீங்கள் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து இருபத்தஞ்சாம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம் இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் வாசிப்போம் இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர் ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின் படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தர்லோம் ஆமென் அல்லேலூயா பாருங்க தேவரீர் நீ சொன்னபடியே செய்தர்லோன்னு தாவீது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறான் உங்கள் மகிமை விளங்கட்டும் அப்பா மற்றபடி ஏன் விருப்பம் அல்ல என்று ஏன்னா நீங்கள் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்விதமாய் வசதியான வீட்டில் குடியிருக்கேன் பங்களாவில் இருக்கிறேன் ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் மகிமை அங்கே எங்கே தங்கியிருக்க கூடாரத்தில் தங்கியிருக்குன்னு வருத்தப்பட்டு ஆலயம் கட்டுவதற்காக கேட்கிறேன் அப்போ தான் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்கிறாரு ஆலயத்தை கட்டணும்னு சொன்னவனுக்கு தான் இதை சொன்ன உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் தன்னை அபிதமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உம்முடைய மகிமையை விளங்க நீச்சி பெரிய காரியங்களை செய்து உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறீர் அப்பா ஆகவே உம்முடைய மகிமையை விளங்குவதற்கு என்னவோ அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஜூன் மாதத்தில்
ஆண்டவர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார் உங்களிலே மகிமைப்படுவார் உங்கள் தொழில் உங்களுடைய குடும்ப காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்படுவார் ஒருவேளை உங்கள் வீட்டார் தூரத்தில் இருந்தால் கூட அவங்க மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார் ஒன்று நிச்சயம் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு நீ என் தாசன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் இதுதான் இந்த மாதம் வாக்கு தத்துவம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நீ என் தாசன் நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு நம்மில் மகிமைப்பட போகிறார் நிபந்தனை என்ன தெரியுமா ஒவ்வொரு காரியத்திலையும் நிபந்தனைகள் இருக்கிறது பாருங்க மோசே அவ்வளவு காரியத்தையும் செய்தான் 10 வாதைகள் அங்கே உண்டானது பெரிய பெரிய அற்புதம் நடந்துச்சு ஆனால் பாருங்களேன் இவ்வளவு நடந்தும் பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருந்தது அனுப்புகிறேன் போங்கன்னுவா அப்புறம் வேண்டான்றுவான் நீங்கள் போங்கன்னுவா அப்புறம் வேண்டான்றுவான் இப்படியே பார்வன் சொல்லுவான் இனிமே என் முகத்தையே பார்க்க மாட்டேன் இவங்களை வெளியே துரத்துங்க கெட் அவுட்டுன்னுவான் ஆனால் பாருங்கள் திரும்பவும் கூப்பிட்டு விடுவான் இப்படிலாம் ஒரு ஒரு காரியம் நடக்க நடக்க நான் முதலாவது சொல்லுகிற காரியம் என்னென்னா மோசே கர்த்தர் மகிமைப்படுவதற்கு அவ்வளவு வெக்கத்தையும் சகித்தார் எவ்வளவு அவமானமாக இருக்கும் பாருங்கள் அரியணைக்குள்ளே வந்துட்டு பயந்து போய் கூடுவார் அதுக்கப்புறமா கடினமாகி போங்க வெளியேன்றுவார் மோசே தலையை தொங்க போட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் நம்மளாக இருந்தால் அப்படி தான் இருந்திருப்போம் ஆனால் மோசே அப்படிலாம் இல்லை தைரியமாக இருந்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய நாம மகிமைப்பட சில நேரம் நம்மளை வந்து ஜவ்வாய் இழுக்கிற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கும் கூட உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனை ஜவ்வாய் இழுத்துக்கிட்டு இருக்கோம் ஜவ்மிட்டாய் மாதிரி கர்த்தர் அதில் மகிமைப்படுவார் நீங்கள் கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க பார்வோண்டத்தில் திரும்ப திரும்ப மோசே போனது போலவும் ஒருவேளை அவங்களுக்கு திரும்ப ரெண்டாவது காரியம் போங்கன்னு அனுப்பிச்சிட்டான் அனுப்பிச்ச பிறகு பின்னால் விரட்டிட்டு வர்றான் ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க ஐயோ இந்த பக்கம் பார்வோண்டே சேனை அந்த பக்கம் செங்கடல் நம்ம என்ன செய்வோம் என்ன செய்வோன்னு கடைசி மோசையை சாடுகிறதுக்கென்று ஒரு கூட்டம் எல்லா இடத்துலையும் ஒரு ஆப்போசிட் பார்ட்டி இருக்கும் கோராகின் கூட்டத்தார் கூடவே வந்தாங்க எதுக்கு அப்பப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் எதையுமே காதில் வாங்கிக்கிறல மோசே அவங்க என்னென்ன திட்டினாங்களோ என்னென்ன பேசினாங்களோ நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்குல்ல திட்ட திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் அப்படியே கம்முன்னு இருந்தார் ஆனால் கர்த்தர் மகிமைப்பட்டார் அல்லேலூயா இப்படி வழி தெரியாத இடத்துக்கா எங்களை கொண்டு வந்த நீ எல்லாம் பெரிய ஆளு தலைவர்னு நினச்சான் இப்படி கொண்டு வந்திருக்க இந்த ரெண்டு பக்கம் மலை முன்னால் செங்கடல் பின்னால் சேனை எங்கே போவோம்னு ஆனால் கர்த்தர் புது வழி திறந்தார் மோசே அதை பொறுக்கணும் அப்போ தான் கர்த்தர் மகிமைப்படுவார் மோசே சரி வாங்க வேற ஒரு பாதை இருக்குது குறுக்கு பாதையில் போவோம் எல்லாம் திரும்புங்க அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம எந்த பக்கம் போயிடுவோம்னு கூப்பிட்டு போகல பொறுமையாக இருக்கிறார் அப்படி தான் கர்த்தர் மகிமைப்படுறதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும் அடுத்து பாருங்களேன் இங்கே ஆரோனுடைய பிள்ளைகள் இறந்துட்டாங்க அடுத்து அவங்க தான் ஆசாரியர்களாக வரணும் நாதாபும் அபியும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் நாதாபும் அபியும் இறந்த போது எவ்வளவு வேதனையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஆரோனாகிய அந்த ஆசாரியனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அதை விடுங்க மோசேக்குமே அது இழப்பு தான் ஏன்னா ஆரோனுடைய பிள்ளைக மோசையுடைய பிள்ளைக மாதிரி தான் மோசேக்குமே இழப்பு தான் ஆனால் மோசே வந்து இந்த மரணத்தினால் கர்த்தர் தன்னை பரிசுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி மகிமைப்படுகிறார் அண்ணி அக்னியை கொண்டு வரக்கூடாது அதுக்கு என்ன செய்யணும் ரெண்டு உயிரை பழி வாங்கணும் என்ன கொடுமை பாருங்கள் ரெண்டு பேரும் அவுட்டாக்கி நான் மகிமைப்படுவேன்றார் அதனால தான் ஆர்வம் அமைதியாக இருக்கிறார் ஆண்டவரே எல்லாம் உங்களுடையது நீங்கள் என்னமும் செய்யுங்கன்னு யோபு சொன்ன மாதிரி கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் இந்த லாக்டவுன் டைமில் யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் என்ன காரியங்கள் சம்பவித்தாலும் அதனால் தேவன் மகிமைப்படுவார்னு நீங்கள் இருங்க ஆரோனை போல இருங்க முறுமுறுத்துறாதீங்க உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க தேவனை குறை சொல்லிடாதீங்க எதுக்கு தேவன் என் கணவரை எடுத்தார் எதுக்கு தேவன் என் மகனை எடுத்தார் எதுக்கு என் மகன் வேலை போச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க சோதனை நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த உங்கள் பிள்ளைக்கு வேலை இல்லைன்ற நிலமெல்லாம் வந்திருக்கும் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் அதில் மகிமைப்படுகிறார் அதை நினைங்க இவ்வளோ இக்கட்டு நெருக்கம் கல்யாண பேச்சு பேச ஆரம்பித்தோம் இப்படி வந்துருச்சு
என்ன ஆண்டவர்கிட்ட நம்ம ஜோம் பண்ணி யோசிக்காதீங்க பேசாதீங்க அப்படிலாம். ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மைக்கு தான் செய்வார். டிக்கெட்டை வாங்கி வச்சோம் போகணும்னு நினச்சோம், ஐயோ இன்னும் போச்சே, கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு தான். அல்லேலூயா, கர்த்தர் மகிமைப்படுகிறார். எந்த இழப்பாக இருந்தாலும் என்ன செய்யணும்னா நிபந்தனை வந்து, எந்த அசிங்கமாக இருந்தாலும் எந்த இழப்பாக இருந்தாலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். நம்மளுடைய திட்டம் நிறைவேறதுக்கு நம்ம இடம் கொடுக்காம தேவனுடைய திட்டம் நிறைவேறட்டும் என்று நம்ம பொறுமையாக இருக்கணும். அடுத்து ஒரு நிபந்தனை நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மார்த்தாள் மரியாள் பாருங்க, இயேசு மகிமைப்படுறதுக்காக லாசருடைய மரணம் அதுக்கு ஏதுவாக இருந்தது. பாருங்க, மார்த்தாளிடத்துலையும் அன்பு கூர்ந்தார், மரியாளிடத்துலையும் அன்பு கூர்ந்தார். இயேசு வருவார் வருவார்னு காத்துக்கிட்டே இருந்து ஏமாந்து போனது ஒரு பக்கம், எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி வந்துருவார் சொல்லி விட்டுட்டோம், வந்துருவார் சொல்லி விட்டுவார் சொல்லி விட்டுட்டோன்னு சொல்லி அப்படியே எல்லாருக்கிட்டையும் சொல்லி பப்ளிசிட்டி பண்ணி கடைசி நம்பினவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார்ன்ற நிலைமை வர்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. அதை விட இன்னும் என்னென்னா, மூணு நாள் அவங்க கத்தி குமுறி ஐயோ அம்மா அப்பான்ட்டு, ஒரு மரணம்னா சும்மாவாக இருப்பாங்க, எவ்வளோ அழுதுருப்பாங்க, ஆளுங்க வந்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் செய்யணும். இந்த காலத்துலலாம் நான் கல்யாண வீட்டுக்கு செலவு பண்ணுற மாதிரி தான் செத்த வீட்டுக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. வந்தவங்களுக்கு டீயை வாங்கி கொடுத்தோம், சாப்பாடை போட்டோம், இப்படிலாம் ஏகப்பட்ட இழப்புகள் இருந்திருக்கும். அதையும் ஆண்டவர் வந்து மகிமைக்கு ஏதுவாக நடத்தி தந்தார். அல்லேலூயா. மூன்று நாள் அழுது எவ்வளவோ செலவாக இருக்கும், அதுதான் நிபந்தனை. என்ன ஆனாலும் ஆயிட்டு போகுது, நீங்கள் கவலைப்படாங்க, கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். அடுத்து நம்ம பார்க்குறோம் பேதுரு. பேதுருவை பற்றி நம்ம படித்தோம் யோவான் 21. பேதுரு தலைவர், அவர் யோவானை பார்த்து தான் கேட்குறாரு இவனுக்குரியது என்னென்னு. இவனுக்குரியது இருக்கட்டும்மா, முதல்ல விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லி ஜாதகத்தையே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நீ இப்போ தலைவராக இருக்க, பின்னால் உன் அறையை நீ கட்ட முடியாது, நீ கையில் தூக்க வேற ஒருத்தன் தான் உன் அறையை கட்டி விடுவான், அவனுக்கு ட்ரெஸ்ஸு மற்றவன் தான் போட்டு விடுவான்னு சொல்கிறார். அவ்வளவு நீ பலவீனமாகி விடுவேன். அது மாத்திரம் இல்லை, நீ இப்படித்தான் மறிப்ப, அவனுடைய சாவை பற்றி சொல்லுகிற. ஆனால் எல்லாத்துனாலையும் நீ நடந்து போகிற அந்த பாதையில் நிந்தை அவமானம், நீ சீசர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தாலும் ஆனால் நீ விரும்பாத இடத்துக்கு உன்னை கொண்டு போகிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. யார், ரோம் அதிகாரம் அதெல்லாம் செய்யும். கடைசி பேதுருடைய மரணம் அப்படியாக இருக்கும். பேதுருடைய மரணம் எப்படி, இரத்த சாட்சிகளில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுமாரி சிலுவையில் அறையணும்னு சொன்னாங்களாம், அப்போ அவர் சொன்னாராம், இயேசுமாரி நீ அறையாதீங்க, அவருக்கு சமமானவன் நான் இல்லை, என்னை தலைகீழாக அரைங்கன்னு சொல்லி சிலுவையில் தலைகீழாக அரைந்து மரணத்தை சந்தித்தவர். அதுவும் கூட தேவனுடைய நாம மகிமைக்கு எதுவாகத்தான். பேதுருவை பற்றிய காரியத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவாக தேவன் மகிமைப்பட்டார். எல்லாத்துக்கும் இப்போ யூடியூப்பில் வந்து கிறிஸ்டியன் ஃபிலிம்ஸில் அங்கங்கே பைபிள் ஹீரோஸ்ன்னு போட்டு நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து வைத்திருக்கிறார்கள், நீங்கள் பாருங்கள், அதில் தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பேதுருடைய மரணம் அவர் பிறர் ஆதரவோடு வாழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு அனுமதிக்கிறார். பிறருடைய ஆதரவோடு நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட இருக்கட்டும், இவ்வளவு நாள் நம்ம அவங்கள மதிக்காமல் இருந்தோம், ஆனால் இப்போ அவங்க தான் நமக்கு, நம்ம விட்டு கொடுத்து தான் போடும். அல்லேலூயா, இதாக மகிமைப்பட வேண்டும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது கானா ஊரிலே குறை. நமக்கெல்லாம் தெரியும் கானா ஊரில் இயேசு மகிமைப்பட்டார். மகிமை அடைகிறதுக்கு என்ன நடக்க வேண்டியிருந்துச்சு, அந்த கல்யாண வீட்டுக்கார் பாவம் இயேசுலாம் கூப்பிட்டாரு, சீசரெல்லாம் கூப்பிட்டாரு, கடைசி திராட்சை ரசம் இல்லை திராட்சை ரசம் இல்லை திராட்சை ரசம் இல்லைன்னுட்டு ஒரே பேச்சு. எவ்வளோ சங்கடம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள், ஒரு கல்யாணத்தில் ஏதாவது சாப்பாடு பத்தலைன்னா எவ்வளோ சங்கடம். கல்யாணத்தை நடத்தினவங்களுக்கு தான் தெரியும், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் அந்த வீட்டுக்காரர் ரொம்ப பரிதவித்து அந்த நிந்தி அவமானத்தெல்லாம் சகித்தார். கடைசி என்ன நடந்துச்சு, இயேசு வந்து திராட்சை ரசத்தை கொடுத்தார், ஆச்சரியமாக கொடுத்தார், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு எல்லாம் ரொம்ப ருசி உள்ளதாக இருக்குது, இதை இவ்வளோ நேரம் எங்கே வச்சுருந்தீங்கன்னு சொல்லி கேட்கும் அளவுக்கு முதல்ல இகழ்ந்த வாய் இப்போது புகழ ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா, அந்த இகழ்ச்சியை பொறுத்துக்கிறணும்.
கத்தர் மகிமைப்படணும்னா நம்ம பொறுத்துக்கிறணும். நான் இயேசுவை கூப்பிட்டும் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, இயேசு என் வீட்டில் இருந்தும் எனக்கு ஏன் திராட்சரசை குறைப்பட்டுச்சு என்று சொல்லி உணர்ச்சி வசப்படலை. சிலர் காரியம் முடிகிறதுக்கு முன்னாலேயே டென்ஷன் ஆயிடுவாங்க. சில வீடுகளில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத கேளுன்றதுக்குள்ளே டபா டபு டபா டபுன்றேன். அதுக்கப்புறமா சொன்ன பிறகு ஓ இதுதான் நான் முதலே தெரியாமல் போச்சு, அதான் நான் சொன்னேன், நான் சொல்கிறத கேட்டுட்டு நீ சத்தம் போடு கத்துன்னு. ஆனால் அதுக்குள்ளே சில வீடுகளில் அப்படி தான், கணவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மனைவி டமால் டிமில்னுட்டு சர வெடி வெடித்த மாதிரி வெடிப்பாங்க. அன்பானது என்ற பிள்ளைகளே, எல்லாம் கத்துடைய நாம மகிமைக்காக என்று அந்த காணாவூர் திருமண வீட்டார் பொறுத்து கொண்டார்கள். கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி வைக்கிறேன். நிபந்தனை என்னென்னா, தாவீதுடைய காரியம். தாவீது பெரிய திட்டம் வச்சுருந்தார், பொருட்களை சேர்த்தா பணத்தை சேர்த்தார், ஆலயத்தை கட்டணும். நம்ம தான் அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கோம், ஆனால் நிச்சயம் ஆலயத்தை கட்டணும்னு நினச்சாரு. ஆனால் கத்தர் என்ன சொன்னார், அப்பாவும் கையை ரத்தம் சிந்தின கையை, நீ ஆலயம் கட்ட வேணாம், நான் உன் விளக்கை ஏற்றுவேன், கற்ப பிறப்பு உன் மகன் ஆலயத்தை கட்டுவான். தாவீது அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்தார். சரி, ஆண்டவருடைய சித்தம் ஆகட்டும்னு. பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறார். இவ்வளோ பெரிய காரியத்தையும் இப்போதுக்காகத்தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். பாருங்கள், உண்மையிலே நான் நினைக்கிறேன், தாவீது கட்டின அந்த காரியம் எப்படி இருந்திருக்கும்னு நம்ம இமேஜ் பண்ணுறதை விட சாலமோன் கட்டின ஆலயம் அதை விட பிரம்மாண்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா விசேஷித்த ஞானம். அதனால் ஆண்டவர் மகிமைக்கு ஏதுவாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார். தாவீது மாதிரி நம்ம உடனே சரி ஆண்டவரே உங்கள் சித்தம் நடக்கட்டுன்னு விட்டுக்கிறணும். மரியாள் பாருங்கள், நான் புருஷனே அறியனேன்றாங்க, நீ கற்போதியாவாயின்னு சொன்னபோது. ஆனால் தேவதூதன் சொன்ன உடனே சரி நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு ஒப்பு கொடுக்குறாங்க. கத்தர் மகிமைப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதத்தில் கத்தர் மகிமைப்படுவார். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் மகிமைப்பட எல்லாத்தையும் பொறுத்துக்குங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுங்க. நிந்தை அவமானம் இருந்தால் கூட சகிங்க, குறைவுகள் வந்தால் கூட பொறுத்துக்குங்க, ஆண்டவர் நிச்சயம் மகிமைப்படுவார். நிபந்தனை என்ன, எல்லாம் சகிக்கிறது பொறுக்கிறது விட்டு கொடுக்கறது தான். நீங்கள் ஆண்டவர் மகிமைப்படட்டோன்னுட்டு எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. நம்ம எல்லோரும் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். இறக்கு நிறைந்த ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தின்படியே இந்த மாதத்திலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னபடி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் மகிமைப்படுங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இவர்கள் சுக வாழ்வுக்கு, இவர்கள் வளர்ச்சிக்கு, இவர்கள் மேன்மைக்கு, இவர்கள் சந்தோஷத்துக்கு, இவர்கள் சமாதான வாழ்க்கைக்கு விரோதமாய் போராட நினைக்கிற எல்லா எதிர்வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முதல் நாளிலே தானே நான் கட்டுகிறேன், அவைகள் செயலிழந்து போவதாக. இவர்களுக்காக ஆயத்தம் என்ன எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மகிமைக்கேதுவான காரியங்களை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும், கிடைக்கட்டும், நடக்கட்டும், பலிக்கட்டும், ஆகட்டும், கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் குடும்ப குடும்பமாக ஆசீர்வதிங்க. இந்த யூடியூப்பில் பார்க்குற அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நீர் மகிமைப்படுகிற மாதமாக இருக்கட்டும். ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க, தேவைகளை சந்திங்க. ஒருவேளை உபத்திரவமாக இருந்தாலும் அந்த உபத்திரவம் கஷ்டம் கூட அப்பா நித்திய கன மகிமையை கொண்டு வரும் என்று எல்லாரும் பொறுமையோடு இருக்க கர்த்தர் உதவி செய். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், ஆசீர்வாதம் வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலே நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றென்றேக்கும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம், ஆசீர்வாதம் கட்டளையிட கடவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள்.